இந்த அனபல் கம்ஸ் ஹோம்ங்கிற இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லொரைன், அதுக்கப்புறம் எட்வின் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேகில் இருந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதாவது அவங்களோட மியூசியத்தில். ஸோ அனபலோட அந்த கேஸ் தொடர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனபல் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொசஸ் பண்ண எல்லா ஆவிகளையும் பார்த்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மக்கள் வந்து எப்படி பயமுறுத்த போகுதுங்கிறதுக்கான கதையாக தான் இருக்க போகுது. ஏன் நீங்களே பாருங்கள், சுற்றி இருக்கிற எல்லா போஸ்ட்டையும், அதாவது நம்ம அனபல ஃபோக்கஸ் பண்ணாமல் பின்னாடி இருக்கிற எல்லா டாய்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எல்லா டாய்ஸும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம எட்வின் லொரைன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது உள்ளே வச்சிருப்பாங்க அவங்க மியூசியத்தில். ஸோ நம்ம அனபல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் ஆக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இந்த அனபல் கம்ஸ் ஹோம்ங்கிறது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேண்ட்ரே நீங்கள் பார்த்துருக்கீங்க, அயன் மேன் டூவில் நடந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர், ஸோ ரியல் மேண்ட்ரேனுங்கிற ஷோ வந்து இப்போதைக்கு எம்சி உருவாக்க போகிறாங்களாம். எது எதில் உருவாக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் டிவி சீரீஸில் வந்து உருவாக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் மேண்ட்ரேன் அதில் வந்து நம்ம டூப்ளிகேட் காமிச்சிருப்பாங்க, உண்மையினால் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா உண்மையான மேண்ட்ரேன் காமிக்க போகிறதா நம்ம எம்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆகிற பார்த்தீங்கன்னா மார்கன் ஃப்ரீமேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரட் பட்டல் நடிச்சிருக்க இந்த ஏஞ்சலஸ் ஃபாலன், நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லண்டன் அஸ் ஃபாலன் இன்னொரு சீக்குவல் இருந்துச்சு, இதோட ட்ரையாலஜி தான் இப்போதைக்கு ஏஞ்சல் அஸ் ஃபாலன் காமிச்சிருக்காங்க. அதாவது ஏஞ்சல் மீன்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் அஸ் ஃபாலன், அதுதான் அப்படி போட்டிருக்கு. கீழே கேப்ஷன் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டிஸ் அண்டர் ஃபயர் அப்படின்னு போட்டிருக்கு. மேபி எதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உள்ளகர் ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி மேல்ஃபிசியன்ட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஈவில் அக்டோபர் 18 ரிலீஸ் ஆக போது அதுக்கான அஃபிஷியலான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவனுடைய ஒரிஜினல் பேரையும் சேர்த்து மிச்சில் பிஃபியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா குஜோலி, அதுக்கப்புறம் எல்லி ஃபெனினோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் இப்போதைக்கு இந்த கதையோட மெயினாக இருக்க போகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூணு பேருடைய பிக்சர்ஸை மட்டும் காமிச்சிருக்காங்க. நம்ம மேல்ஃபிசியன்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா ஜோலி, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்காது. அந்த ரெக்கையை பார்த்தீங்கன்னா கிடச்சி அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய பலசாலியாக மாறுவாங்க. அது அப்படியே இந்த மூவியோட கண்டினியூ ஆகுது. ராபர்ட் டோனி ஜூனியர், அதுக்கப்புறம் ஜான் ஃபாரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹானர் பண்ண போகிறாங்க, அதாவது ஹானர் ஆகிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி லெஜெண்ட்ஸ் அவார்ட்ஸுங்கிற D23 டிஸ்னி எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராபர்ட் டோனி ஜூனியருக்கும் நம்ம ஜான் ஃபாவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் இதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட லெகசியில் வந்து இவங்க அதிகமாக இடம் பெற்றனால இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அவார்டை வந்து நம்ம டிஸ்னி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம்தான். ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரோட அந்த ஷோ என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் நமக்கு அப்சல்யூட்லி எந்த டேட்னு தெரியல. பட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்னி ப்ளஸ் டிவி சீரீஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இல்லை, இது நல்ல விஷயம் தான், இப்போதைக்கு தான் ஃபிலிமிங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது அக்டோபர் மாதம் தான் ஃபிலிமிங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே அவங்க முடிச்சு பார்த்தீங்கன்னா கூகுள் சீக்கிரம் டிஸ்னி ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ண வேண்டிய டைம் வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அக்டோபர் மாதமே சில சீசன்ஸ் அவங்க முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ டோனி ஸ்டாக்குங்கிற அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்வல் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோனி ஸ்டாக்குங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா கிரேட் அண்ட் யூனிக் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு காமிக் புக் மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனதுக்கு எந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமை விட இந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம், கிரேட் அண்ட் யூனிக்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடருடைய ப்ரொடியூசர் ஸ்டீவன் பால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்லஸ் காமிக்ஸ் வந்து ஃபுல்லாக அக்வயர் பண்ணிட்டார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்லஸ் காமிக்ஸோட லைப்ரரியை வந்து ஃபுல்லாகவே ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸை குவிஞ்சு கிடக்குது நிறைய காமிக்ஸு. அதை வந்து பேராமவுண்ட் ஸ்டுடியோட சேர்ந்து ஒரு மூவியாக உருவாக்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோ வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக புது புது கேரக்டர்ஸ் வந்து அவங்க காமிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து ஃபேன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த ஒரு நுணுக்கத்தை கையாள விதமாக அட்லஸ் காமிக்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா கேரக்டரையும் வெளியே கொண்டு வந்து அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணி மக்கள் கீழே வந்து லாபம் பார்க்கறது இவங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க. லாபம் மீன்ஸ் நம்ம ரசிக்கிறதுனா அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் மெகார்க் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. எந்த ஃபிலிமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி பாஸ் 2 சீக்குலுக்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பேபி பாஸோட சீசன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அது கிடையாது, இது வந்து பேசி பாஸ் பேபியோட ஒரிஜினலோட சீக்குவலாக இருக்க போது இது. அதாவது நம்ம பாஸ் பேபி எந்த எப்படி பார்த்து முடித்தோமோ அதோட சீக்குவலாக தான் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரூபி ரோஸும் இது யாருன்னு தெரியல. ரூபி ரோஸ் வந்து பேட்மேனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரா இல்லை பேட்மேன் வந்து நம்ம பேட் உமன்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு கரெக்டாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்மேன் ஆகுது, எங்கள் சைடில் வந்து ஜென்ஸ் பேட்மேனோட சூட் தான் இருக்குது. ஸோ மேபி இவர் தான் பேட்மேனாக இருக்கலாம், மேபி பேட் உமன் வந்து அவர்களே பேசுகிற மாதிரி இந்த ஒரு சீனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியோவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம்ஹோம் தாண்டி நிறைய எம்சியூ மூவிஸில் வந்து நம்ம மிஸ்டீரியோ வந்து அப்பியர் ஆக போகிறேன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என் கேம் நம்ம ஸ்டான்லி வந்து கடைசி வரைக்குமே பார்க்கலையா, அதான் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு நெட்டில்.
கென்னி ரிவ்ஸும் சார்லி ஹன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டர்னல்ஸ் மூவியில் வந்து கேஸ்டாக இருக்க போகிறாங்கன்ட்டு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நியூஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்த பிறகு நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம ப்ரீவியஸாக போட்ட நம்ம பேட்மேனோட யார், அதாவது ராபின் பேட்டின்சன் தான் பேட்மேனாங்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சில் தன் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் பாய் பாய்.